பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளுடன் திமுக தேர்தல் அறிக்கை வெளியீடு. கொரோனா கால நிவாரணமாக குடும்பத்திற்கு 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவிப்பு. நகர பேருந்துகளில் பெண்களுக்கு கட்டண விலக்கு. மகப்பேறு கால விடுமுறை 12 மாதங்களாக உயர்த்தப்படும் என திமுக உறுதி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இணைய வசதியுடன் இலவசமாக டேப் வழங்கப்படும். கல்வி மாநில பட்டியலுக்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு. திமுக ஆட்சிக்கு வந்ததும் மின் கட்டணம் மாதந்தோறும் கணக்கிடப்படும். நியாய விலை கடைகளில் மீண்டும் உளுந்து விநியோகம் தொடங்கும் என்றும் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசு வேலை வாய்ப்புகள் தமிழர்களுக்கே என்ற விதி முழுமையாக பின்பற்றப்படும். தனியார் வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கு 75% வாய்ப்பு தரப்படும் என்றும் திமுக தேர்தல் அறிக்கை. வேளாண் துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தாக்கல். திமுக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகியதால் நட்டமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். வாக்கு வங்கி தகுதியின் அடிப்படையிலேயே தேமுதிகவுக்கான தொகுதி குறித்து பேசப்பட்டதாகவும் விளக்கம். பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறப்பு டிஜிபி சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி விசாரணை. கள்ளக்குறிச்சி செய்யாறு அதிமுக வேட்பாளர்களை மாற்றக்கோரி 1000க்கணக்கான அதிமுகவினர் போராட்டம். அறந்தாங்கி ஆலங்குடி வேட்பாளர்களையும் மாற்றக்கோரி போராட்டம். பொதுத்துறை வங்கிகளை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைக்கு மு க ஸ்டாலின் கண்டனம். 15-16 தேதிகளில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்திற்கு திமுக ஆதரவு. கடும் வெயிலால் தேக்கம்பட்டி யானைகள் முகாமில் பல யானைகளுக்கு உடல் நலக்குறைவு. நிபுணர் குழு அறிக்கைக்கு பிறகும் முகாமை தொடர்ந்து நடத்துவதால் ஆபத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.